Hey guys, welcome to Vedamurai. So, in this video, we will see how to do this parigartha patti parka porom. Abdin pathinga nariya perku vandu vela kadaikanum abdingra oru ennam irukum. So, enada padicha padipukku vela kadaikala oru velaiyume namakku idaga mattingide abdin vandu nenipaanga. Adhari nariya per pathinga appadina arasanga velai kadaikanum adhavadhu government job vandu venum abdin solli irupaanga. So, அப்படிப்பட்டவங்களுக்கு அதாவது அரசாங்க வேலையை வந்து எதிர்பார்க்கிறவங்களுக்கு அந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு எளிய பரிகாரத்தை இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதற்கு நம்ம வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும், என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து தேவை அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்மளோட வேதமுறை சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை நீங்க டச் பண்ணா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி மொபைல்ல நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சோ அதை பார்த்து நீங்க பயனடையலாம். சோ ஃபர்ஸ்ட் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் அப்படிங்கறத பார்க்கணும். ஆனா இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்ப நான் வந்து சொல்ற பொருள் வந்து மொத வந்து மெயினான பொருள் கிடையாது, அது வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல போய் தான் பார்க்கணும். சோ அதை லைவா பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், அதுதான் வந்து மெயினான ஒரு பரிகாரத்துக்கு தேவையான ஒரு இது. ரெண்டாவது பார்க்கக்கூடிய பொருளாதான் இப்ப நான் உங்களுக்கு வந்து வீடியோல காட்ட போறேன். சோ அது என்ன அப்படின்னா எண்ணெய், விளக்கு கூத்துற எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கு, ஒரு சாம்பிராணி, ஒரு திரி எடுத்திருக்கேன், கூடவே வந்து சூடம் எடுத்திருக்கேன். இதை வச்சுதான் இன்னைக்கான நம்ம அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான பரிகாரம் செய்ய போறோம். சோ அதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம லைவா பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ வாங்க போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கு நான் வந்து நம்ம லைவான ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கிட்ட தான் இப்போ நம்ம நிற்கிறோம். முத நான் காமிச்சப்போ வந்து எந்த மாதிரியான ஒரு இதில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே ஒரு பொருளை வச்சு அதான் மெயினான ஒரு பொருளாக வந்து இருக்க போகுதுன்னு. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி நிற்கிறேன். அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம், அதாவது பிள்ளையாருக்கு உகந்த இலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அரச மரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து நம்ம இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அரச மரம் வந்து இதுதான். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பரிகாரத்துக்கு அரச மரம் அப்படிங்கிறது உகந்தது அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்துக்கு பக்கத்தில் தான் நான் வந்து இருக்கேன். ஸோ இங்கே வந்து குட்டி ஒரு அரச மரம் இப்போ எங்கள் வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நார்மலாக இருக்கக்கூடியது. இங்கே வந்து பெருசு அந்த பப்பாளி கிட்ட வந்து பெருசும் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து ஒரு நிறைய செம்புக்காலையே தண்ணீரும் எடுத்துக்கணும். அதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து பூஜை பண்ணணும். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அந்த செடியில் வந்து நம்ம அந்த அரச மரத்தில் வந்து இந்த மாதிரி அந்த நிறக்கலைய தண்ணியை வந்து வச்சு நம்ம பூஜை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 48 நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அரசாங்க வேலை அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம 48 நாள் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தொடர்ச்சியாக அவங்களோட வீட்டில் அரச மரம் இருக்குது இல்லை வெளியே கோயில்களில் வந்து அரச மரம் இருக்குது அப்படின்னா அந்த கோயில்களுக்கு சென்று கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் வழிபடலாம். ஆனால் 48 நாள் வந்து தொடர்ச்சியாக அரச மரத்துக்கு வந்து நம்ம தண்ணியை வந்து ஊற்றிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த விளக்கில் வந்து என்ன அந்த இதெல்லாம் ஊற்றி திரிய வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளோட அந்த விளக்கை வந்து இந்த மாதிரி ஏற்றிக்கிடுவோம். அரச இலையே அந்த அரச மரத்தை பார்த்து தான் இந்த விளக்கு வந்து நம்ம ஏற்றணும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து விளக்கை ஏற்றிக்கலாம். இந்த பூஜை இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் 48 நாள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிங்க மட்டும்தான் தான் உங்களுக்கு அரசாங்க வேலை வந்து கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு இந்த சாம்பிராணியை வந்து போர்த்தி இந்த மாதிரி அந்த அரச மரத்துக்கிட்ட தான் இந்த இதை வந்து நம்ம பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாம்பிராணியும் வந்து நான் ஏற்றி வச்சுட்டேன். ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து சூடத்தை வந்து நம்ம இப்போ நம்ம ஏற்றி வைக்க போகிறோம். ஸோ அந்த சூடத்தை இந்த மாதிரி ஏற்றி இந்த விளக்குக்கிட்டே நான் வந்து வச்சிடுறேன். இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக 48 நாள் இந்த அரச இலைக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து பண்ணிட்டு வரணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பரிகாரம். ஓகே, இந்த வீடியோவில் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நான் பதிவிட்டுருக்கக்கூடிய இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெலாம் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்மளோட சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவோட வேதமுறை சேனல் மூலிமா உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you tomorrow.